Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிசைட் டு கிரியேட். இன்னைக்கு வீடியோவில் ஈஸி அண்ட் க்யூட்டான பேர்ட் கேஜ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பேப்பரில் பேர்ட் கேஜோட ஃப்ரண்ட் டிசைன் ட்ரா பண்ணுறேன். இதேமாரி தான் சன்போர்ட்லையும் ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 15x12க்கு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ 12 cm சைடில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 20 cm ஒரு லைன் போட்டுக்கணும். இதுதான் கேஜோட ஹைட். அப்புறம் 12 cm சைடில் 0.5 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக லைன் போடணும். அப்புறம் ரெக்டாங்கிள் டாப்பில் 40 degrees லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இதுதான் பேர்ட் கேஜோட ஃப்ரண்ட் சைட் மெஷர்மெண்ட். இதே தான் பேக் சைட்லையும் இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது பேர்ட் கேஜோட சைட் மெஷர்மெண்ட், 15x7. சேர்த்துக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்போர்ட். இது எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது இல்லாட்டி ஸ்கார்ட்போர்ட்லேயும் செஞ்சுக்கலாம். அப்புறம் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு பென்சில் அண்ட் ஸ்கேல், கட் பண்ணுறதுக்கு பேப்பர் கட்டர் இல்லாட்டி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பரில் வரைஞ்ச மெஷர்மெண்ட்டில் சன்போர்டில் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ கேஜோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கேஜோட சைட் லெஃப்ட் அண்ட் ரைட் 15x7க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஜோட எல்லா சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் டோரில் மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் பேர்ட் கேஜ் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ கேஜுற எல்லா சைடையும் ப்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். பேர்ட் கேஜோட பாட்டம் பார்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டாப் கவர் பண்ணுற ஷெட் 10x7 மெஷர்மெண்ட்டில் 2 pieces கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேஜை டிசைன் பண்ணுறதுக்கு டிகோபாஜ் பேப்பர் எடுத்துக்கலாம். இது ரைஸ் பேப்பர் கூட சொல்லுவாங்க. இது இல்லாட்டி பிரிண்டட் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இதுவும் இல்லாட்டி நியூஸ் பேப்பரில் பிடித்த பிக்சர்ஸை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிகோபாஜ் பேப்பரை கேஜில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு டிகோபாஜ் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் க்ளூ எடுத்துக்கணும். அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த க்ளூவை டைலூட் பண்ணணும். இதுதான் டிகோபாஜ் க்ளூ. இது இல்லாட்டி நீங்கள் ஷாப்பில் கூட இந்த டிகோபாஜ் க்ளூவை வாங்கிக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் எந்த பார்ட்டை கேஜில் ஸ்டிக் பண்ண போகிறோமோ அந்த பார்ட்டை மட்டும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி சாஃப்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜென்டிலாக டேர் பண்ணி கேஜில் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ ட்ரை ப்ரெஷ்ஷை வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ஸ்டிக் ஆகிடும். இந்த கேஜில் மோஸ்ட்டாக பர்பிள் கலரில் பிக்சர் இருக்கிறதால கேஜோட டாப் ஷெட்டுக்கும் பர்பிள் கலரில் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு அக்ரலிக் கலர்ஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி மைல்டு பர்பிள் கலர் கிடைக்கிறதுக்கு ஒயிட் அண்ட் பர்பிளை மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கேஜ் மேலே க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ கேஜோட பேஸ் 12x8க்கு போர்டை கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேர்ட் கேஜ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேஜில் பேர்ட்ஸ் வச்சால் இன்னும் அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் க்ளே பேரட் உட்காந்துருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த க்ளே பேர்ட் எப்படி பண்ணணுங்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டில் இருந்த ரிப்பேரான வால் கிளாக். இதில் இருக்க டயல் ஃபேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபாக மாற்றி அதுக்கப்புறம் பேர்ட் கேஜ் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டம்ஸ்லாம் வைக்கலாம். அது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம்.
இந்த வுட் ரொம்ப தின்னாக இருக்கிறதால இந்த எல் கிளாம்பை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரில்லர் யூஸ் பண்ணி ஹோல் போட்டு அப்புறம் ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணேன். அவ்வளோதான், ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் ரெடி. இந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபில் ஒரு கேப் இருந்தது. அந்த பிளேஸில் பிளாஸ்டிக் கப்பில் வாட்டர் ஃபில் பண்ணி பேம்பு பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பிளான்ட்டுக்கு பின்னாடி நான் பண்ண டெக்ஸ்சர் புத்தா பெயிண்டிங் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேர்ட் கேஜை அரேஞ்ச் பண்ணிடலாம். இது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்காக டபுள் சைடட் டேப் போட்டு ஷெல்ஃபில் ஸ்டிக் பண்ணிட்டேன். மற்ற பேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷெல்ஃபில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே டபுள் சைடட் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கேஜ் மேலே இருக்கிற பேர்டை மட்டும் ஃபெவிக்விக் போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த பேர்ட் கேஜ், இந்த டெக்கர் ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டிசைட் டு கிரியேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.